ரோஸ் மில்க்கும் எக் ஆம்லெட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீக்கெண்டு ஸ்பெஷலுங்க, சண்டே தான், அதுக்குள்ள ஒரு வாரம் போயிடுச்சு பாருங்க. நாம் இன்னைக்கு முட்டை தோசை இல்லைங்க, ஆல்ரெடி முட்டை தோசை ஒரு சண்டே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக சிக்கன் ஃப்ராங்கி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க, வெங்காயம் எண்ணெயில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த மிச்சம் இருக்கிற இந்த பாதி வெங்காயத்தில் கொஞ்சம் வினிகர் போட்டு ஊற வைக்கலாங்க. அப்போ ஃப்ராங்கியில் இந்த வெங்காயம் சாதம் புளிப்பாக சும்மா சூப்பராக இருக்கும். இது ஊறின் இருக்கட்டும். கேப்சிகம் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் சிக்கன் பீசஸ் எடுத்து நான் கொஞ்சம் பாயில் பண்ணி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க, குட்டி குட்டி பீசஸாக, அதை சேர்த்துடுறேன். பாயில் பண்ணிட்டா ஈஸிங்க, ஏன்னா இந்த வெங்காயம் கேப்சிக்கெல்லாம் நான் நம்ம வதக்கினாலே போதும், வேகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் சிக்கன் வேகணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும், தண்ணி தெளிக்கணும், அதெல்லாம் வேலை. இது மாதிரி கொஞ்சம் வேக வச்சுட்டோம்னா நம்ம ஃப்ராங்கியை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. சோயா சாஸ் ஒரு கால் டீஸ்பூன் வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடுறேன். சில்லி சாஸ் இது ஒரு கால் டீஸ்பூனுங்க, அதையும் சேர்த்துடுறேன். டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துடுங்க. இது தந்தூரி மசாலாங்க, இது ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கோழிக்கு வெங்காயத்துக்கெல்லாம். கொஞ்சமாக உப்புங்க, ஆல்ரெடி இதிலலாம் உப்பு இருக்குது சாஸ்லலாம், சும்மா லைட்டாக போட்டுக்குவேன். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. சீக்கிரமாக ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங்கு. இனிமேல் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தி தட்டி வச்சுட்டேன், நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். இப்போது இந்த நான்ஸ்டிக்கில் இதாங்க ஐலாண்டு மாதிரி போய் ஃபார்ம் ஆகிடும். அந்த எண்ணெய்கள்லாம் கோச்சிங் கோச்சிங் பண்ணி நினைப்பாங்க, அவங்க நம்ம கொண்டு வந்து நிற்க வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப செவக்கக்கூடாதுங்க, திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். போதுங்க, சப்பாத்தி எடுத்துடுறேன், நான் இன்னொரு சப்பாத்தி சுட்டுக்கிறேன். நம்ம சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோங்க, சிக்கனுக்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போது ஃப்ராங்கி அரேஞ்ச் பண்ணிடலாங்க. இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் சாஸ் தடவிக்கிறேன். மசாலா வச்சுட்டேங்க, நம்ம வெங்காயம் வினிகர் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை கொஞ்சம் வச்சிடறேன் மேலே. இப்போ வினிகரில் வெங்காயம் ஊற வைக்க முடியலன்னா வெங்காயம் வச்சுட்டு மேலே அப்படி லெமன் பிழிஞ்சிடலாம். சாட் மசாலா கொஞ்சம் போட்டுருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, சீஸ் துருவிடலாங்க. டூத்பிக் கொண்டு குத்திட்டு அப்படியே ரேப் பண்ணி கொடுத்துடலாங்க. நம்மளோட சிக்கன் ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரேக்கில் கொடுக்கறதுக்கு 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அதுக்கு நல்லா ஒரு டம்ளர் நிறைய பால் காய்ச்சி சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இது ரோஸ் எசன்ஸ், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது, நான் அப்புறமா வீடியோ போடுறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ்க்கு போட்டு கொஞ்சம் அடித்தாதாங்க அந்த ஃப்ராத்தியாக நிறைய அழகாக ப்ளஃபியாக வரும். இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வந்துடுறேங்க.
எப்படி கடையில் இருக்கிற மாதிரி ரெடியா இருக்கு பாருங்க நம்ம ரோஸ் மில்க் சூப்பரா நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ரோஸ் மில்க் ரெடி பண்ணிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இத ஆம்லெட்டோட சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பிரேக்ல குடுக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ற முட்டை ஆம்லெட் பண்ணிக்கலாங்க டே 21ஓட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்துருந்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டே கனெக்டட் ஃபார் டே 22 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்